கஜரத்னா பட்டம் பெற்ற குருவாயூர் கோயில் யானை பத்மநாபன் 84 வயதில் மரணமடைந்திருக்கிறது. கொம்பன் யானை பத்மநாபன் குறித்த பெருமைகளை சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்கள் கேரள மக்கள். நிலம்பூர் காட்டில் பிறந்த இந்த யானையை ஆலத்தூரில் உள்ள ஒருவர் வளர்த்து வந்தார். அவரிடமிருந்து ஒற்றை பாலத்தை சேர்ந்த ஈபி சகோதரர்கள் வாங்கி குருவாயூர் கோயிலுக்கு வழங்கினார்கள். 14 வயதில் குருவாயூர் கோயிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபனின் கம்பீரத்தை கண்ட தேவரசம் போர்ட் கஜரத்னா என்ற பட்டத்தை 2004 வழங்கியது. மேலும் பல விருதுகளையும் பெற்றுள்ளது பத்மநாபன் யானை. 1954 ஜனவரி 18 அன்று குருவாயூர் கோயிலுக்கு வழங்கப்பட்ட பத்மநாபன் 1962 ஆண்டு முதல் குருவாயூர் கோயில் சுவாமியை தன் முதுகில் ஊர்வலமாக எடுத்து செல்ல தொடங்கியது. நாட்டில் வளர்க்கப்படும் யானைகளிலேயே மிகப்பெரிய யானை என்ற பெயரை பெற்றது. குருவாயூர் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் பத்மநாபன் யானையின் புகைப்படத்தை விரும்பி வாங்குவார்கள். மேலும் பத்மநாபனுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்வதையும் மக்கள் விரும்பினார்கள். கட்டுப்படுத்தும் பாகன் அருகில் இல்லாமல் இருந்தாலும் அமைதியாக இருக்கும் பத்மநாபன் வேறு எந்த கோயில்களுக்கும் அவ்வளவாக வாடகைக்கு அனுப்புவதில்லை. 2010 பாலக்காட்டில் நடந்த விழாவுக்காக பத்மநாபன் அழைத்து செல்லப்பட்டது. அதற்கு வாடகையாக 2,25,000 ரூபாய் வசூலித்திருக்கிறார்கள். அதன் மூலம் அதிக மதிப்புமிக்க யானை என்ற பெயரையும் தட்டிச் சென்றது பத்மநாபன். குருவாயூரப்பனை கம்பீரமாக சுமந்து செல்லும் பத்மநாபன் யானை ஓட்டப்பந்தயத்திலும் கெட்டிக்காரன். 13/2/1976 குருவாயூர் கோயில் திருவிழாவில் சிறப்பு வாய்ந்த யானைகளுக்கான ஓட்டப்பந்தயம் நடந்தது. அதில் 26 யானைகள் கலந்து கொண்டன. ஓட்டப்பந்தயத்தில் கில்லிகளான லக்ஷ்மி குட்டி, ராமச்சந்திரன், குட்டி சங்கரன், வேணுகோபாலன், விஜயகிருஷ்ணா, கோபாலன், உன்னிகிருஷ்ணன், தாரை, நந்தினி, ரவீந்திரன், ராமன்குட்டி, வலிய நாராயணன், இந்திரா உள்ளிட்ட யானைகளும் கலந்து கொண்டன. பத்மநாபன் யானையும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள தயாராகிறது. இன்று போன்று பெரிய அளவில் விதிமுறைகள் எதுவும் அன்று இல்லை. அந்த யானை ஓட்டத்தில் இளைஞர்கள் பலரும் கூடவே ஓடுவார்கள். யானை கோயிலுக்கு வெளியே மட்டுமல்லாது உள்பகுதியிலும் ஓடும். மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். முதலில் மணி அடிக்கப்பட்டதும் ஓட்டப்பந்தயத்துக்காக யானைகள் தயாராக நின்றன. அடுத்தடுத்து சங்கு முழங்கியதும் யானைகள் வாலை முறுக்கிக் கொண்டு புழுதி பறக்க வேகமாக ஓடின. யாரும் எதிர்பாராத விதமாக ஓடிச் சென்று இலக்கை அடைந்த பத்மநாபன் முதல் பரிசை தட்டிச் சென்று தான் ஒரு கொம்பன் யானை என்பதை மீண்டும் ஒருமுறை அந்த தருணத்தில் நிரூபித்தது. இதற்கிடையே வயது முதிர்வு காரணமாக தளர்ந்து போன பத்மநாபன் கடந்த ஒரு மாதமாக சிகிச்சையில் இருந்த நிலையில் மரணமடைந்தது. நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியவர்கள் கண்கள் குளமாயின. அதிலும் யானையின் பாகன் விஜயன் மிகவும் சோகமாக காணப்பட்டார். இனி என்னைக்கு பத்மநாபன் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது நான் பார்க்க போறேன் என்று கண் கலங்கினார். சமூக வலைதளங்களிலும் பத்மநாபன் யானையின் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். குருவாயூர் கோயிலில் பத்மநாபன் யானைக்கு அடுத்தபடியாக கம்பீரமானது வலிய கோபாலன் யானை. பத்மநாபன் யானையின் பொறுப்புகள் இனி வலிய கோபாலன் வசம் ஒப்படைக்கப்படும் என தெரிகிறது. குருவாயூர் கோயிலில் வலிய கோபாலன், குட்டி சங்கரன், வேணுகோபாலன், ராதாகிருஷ்ணன், ஜூனியர் லட்சுமணன், கிருஷ்ண நாராயணன், லட்சுமி நாராயணன், மோழ பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 47 யானைகள் உள்ளன. பத்மநாபன் யானையின் இழப்பு பக்தர்களுக்கும் கேரள மக்களுக்கும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.